ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராக்கியினுடைய புனிதமான திருநாளுக்காக அனைத்து புனிதமான ஆத்மாக்களுக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்கள் நம் அனைவரது தூய்மை தன்மையானது இந்த பாரத தேசத்திற்கு உலகத்திற்கே குரு என்ற பட்டத்தை வழங்கச் செய்யும் இந்த இயற்கையை மீண்டும் அனைத்திலும் நிறைந்ததாக செய்யும் பிரதானமாக ஆக்கும் யாருக்கு சுயம் தூய்மை கடலானவர் ராக்கியினை அணிவித்து தூய்மை தன்மையின் வரத்தினை வழங்கியிருக்கிறாரோ அந்த ஆத்மாக்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவார்கள் அவர் நமது நெற்றியில் திலகம் அணிவித்திருக்கிறார் மேலும் தூய்மையாகுங்கள் என்ற வரத்தை மட்டும் வழங்கவில்லை தூய்மையாவதற்கான சக்தியையும் வழங்கியிருக்கிறார் எனவே இன்று மீண்டும் ராக்கியின் இந்த புனித திருநாள் நமது முன்னிலையில் இருக்கிறது நாம் நமது உறுதிமொழியினை ரிவைஸ் செய்வோம் மேலும் இதுவே நமது மூலமான இயல்பாகும் என்று உணர்ந்து பார்ப்போம் இப்போது என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் இவ்வுலகில் இது மிகப்பெரிய அதிசயம் அல்லவா பகவானுடைய கட்டளையின்படி இல்லறத்தில் இருக்கக்கூடிய அநேக குமாரர்கள் குமாரிகள் இந்த விரதத்தினை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வுலகிலுள்ள பெரிய பெரிய விஞ்ஞானிகள் மனோதத்துவ நிபுணர்கள் என்று பலரும் தூய்மையாவதா முடியாது அதுவோ இயற்கைக்கு புறம்பானது என்கிறார்கள் இது எத்தனை எதிர்மறை தன்மை எத்தனை அற்பத்தனமான விஷயம் இந்த விகாரங்களின் காரணத்தினால்தான் உலகம் துர்கதியை அடைந்திருக்கிறது என்பதையே அவர்கள் தெரிந்திருக்கவில்லை இப்போது பாபாவோ தன்மையின் வரத்தினை வழங்கி குழந்தைகளே இந்த தூய்மை தன்மைதான் சுகம் மற்றும் அமைதியின் தாயாகும் என்கிறார் எங்கே இந்த தாய் இருப்பாரோ அங்கே சுகமும் அமைதியும் ஓடி வருவார்கள் தன்மையின் சக்தியினால் நமது வாழ்வினை நாம் தடைகளற்றதாக கொள்வோம் மேலும் இந்த சக்தியினால்தான் நாம் நோயற்றவராக ஆவோம் இந்த சக்தியினால் தான் ஆரோக்கியமானவராக இருப்பதற்கான சக்தி கிடைக்கிறது உண்மையில் இவ்வுலகில் இரண்டு சக்திகள் தான் மிகப்பெரியவை ஒன்றோ தூய்மையின் சக்தி மற்றொன்று யோகத்தின் சக்தி நாளுக்கு நாள் இந்த சக்திகளை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் இன்று மீண்டும் தந்தையின் முன்னிலையில் நமது கையை நீட்டுவோம் பாபாவிடம் பாபா புனிதமடைவதற்கான ராக்கி இணையங்களுக்கு அணிவியுங்கள் என்று கூறுவோம் பாபா நமக்கு ராக்கி அணிவிப்பார் பின்னர் நாம் பாபாவுக்கு ராக்கி அணிவிப்போம் இறைவன் நமது நண்பர் ஆவார் அவர் தூய்மை தன்மையின் கடல் ஆவார் நாம் தூய ஆத்மாக்களாவோம் பின்னர் பாபாவின் கரத்தோடு கரத்தை இணைப்போம் அப்படியே தந்தையின் கரத்தை பற்றிக்கொண்டு அவரிடமிருந்து திருஷ்டி பெறுவோம் அவரது நெற்றியிலிருந்து தூய ஒளிக்கிரணங்கள் வெளிப்படுவதை அனுபவம் செய்வோம் பின்னர் பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்துவிட்டார் அவரது கரத்திலிருந்து தூய்மை தன்மையின் ஒளி அலைகள் என்னுள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன எத்தனை அழகான வாழ்வினை பாபா எனக்கு வழங்கியிருக்கிறார் அவரே நமக்கு வரமளித்து வரம் பெற்றவராக நம்மை ஆக்கிவிட்டார் நம்மை உயர்ந்தவராக்கிவிட்டார் பூஜைக்குரியவராக ஆக்கிவிட்டார் உலக நன்மையாளராக ஆக்கிவிட்டார் தூய்மைத்தன்மையின் இந்த பயணமானது நீளமான பயணமாகும் எனவேதான் ஒவ்வொரு வருடமும் ராக்கி அணிவிக்கப்படுகிறது அதன் மூலம் நமது உறுதிமொழியினை நாம் ரிவைஸ் செய்வோம் மேலும் இந்த பயணத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம் இந்த தூய்மைத்தன்மையின் டிகிரியினை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வோம் ஆன்மீக பார்வையை பார்ப்போம் அதன் மூலம் உடல் சார்ந்த கவர்ச்சி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்லும் நடந்து திரிந்தபடி அசரீரி பயிற்சி செய்வோமானால் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடையும் அடையும் நான் தன்மையின் பரிஷ்தா ஆவேன் தூய்மை தன்மையின் தேவி இப்படிப்பட்ட சுயமரியாதைகளை பயிற்சி செய்யும் போது தன்மை நமது சக்தியாக மாறிவிடும் நமது அதிர்வலைகள் நாலா பரவிக்கொண்டே இருக்கும் அதன் மூலம் நாமும் தூய்மை அடைவோம் மேலும் சூழலும் தூய அதிர்வலைகளால் நிறைந்து சக்தி வாய்ந்ததாக ஆகியிருக்கும் எனவே இன்று பாபாவிடம் ராக்கி அணிந்து கொள்வோம் அவரிடம் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டே இருப்போம் அவரது சக்திகளை கிரகித்துக் கொண்டே இருப்போம் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் மிகுந்த நன்மை பயப்பதாக ஆகட்டும் மேலும் தூய்மையாகி வானில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களைப் போன்று இந்த உலக வானில் ஜொலிப்போம் இந்த உலக ஆத்மாக்களை கவர்ந்தெழுப்போம் மீண்டும் மீண்டும் இந்த உயர்ந்த பண்டிகை நாளுக்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி ஓம்